Hey everyone, Assalamu alaikum. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சாக்லேட் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டைரக்டா ரெசிபிக்குள்ள போயிடலாம். இந்த சாக்லேட் புட்டிங்க்கு நான் 2 கப்ஸ் ஆஃப் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். 2 கப்ஸ் ஆஃப் மில்கை நம்ம கடாயில சேர்த்துறலாம். மில்க் நல்லா பாயில் ஆகட்டும். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம 1/2 கப் ஆஃப் sugar சேர்த்துக்கலாம். இத நல்லா mix பண்ணிக்கோங்க. sugar சேர்த்ததக்கு அப்புறம் பால் கொஞ்சம் வத்தி வரட்டும். मिल्क கொஞ்சமா ரிடூஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கோகோ பவுடர் சேர்த்துறலாம். நான் 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர் எடுத்துர்க்கேன். இத 3 டேபிள்ஸ்பூன் வாட்டர்ல mix பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம corn flour சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள்ஸ்பூன் corn flour எடுத்துர்க்கேன். இத 3 டேபிள்ஸ்பூன் தண்ணில நல்லா mix பண்ணி சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளார் சேர்த்த உடனே திக்காக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. நல்லா திக் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடி பவுல்ல இந்த மாதிரி பட்டரை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் அப்ளை பண்ணாதான் எடுக்கும்போது ஒழுங்கா வரும். பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை 3 ஹாஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ தான் புட்டிங் நல்லா செட் ஆகும். புட்டிங் நல்லா செட் ஆயிடுச்சு. சைஸும் அழகாக வருது பாருங்க. இது வந்து பட்டர் அப்ளை பண்ணால் மட்டும்தான் வரும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். Thank you.
சாக்லேட் பிடிங்க நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.